வாழ்க்கை ஒரு மேடுடா, அதுல திரும்பி பார்க்காம ஓடுடா, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சட்னியோ. ஹை கைஸ், நான் தான் உங்கள் ராம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க மிஸ்டர் ராம் கேமிங் தமிழ் சேனல் தான் பார்த்துட்டுருக்கீங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு மொத்தமாக இன்றைக்கி லைக் டாய்ட் வந்து 100 வச்சுக்கோம். ஓகேவா? மறக்காம இந்த 100 லைக் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஒவ்வொருத்தவங்க மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மாதிரி இன்றைக்கி என்னடானா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்றைக்கி இப்படி தான் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அந்த கேம் பிளே உள்ளே போய் பார்த்த உடனேயும் சரியான இது என்ன பாருங்கள், பிளேஸ்லாம் பாருங்கள், எப்படி அந்த இது படியறது, அந்த பூஜாடி மோகன் கரெக்டாக வச்சுருக்காங்க. பெட்ரூம் இருக்குது, பெட்ரூம் கதவுலாம் வச்சுருக்காங்க. பாவம், பெட்ரூமுக்கும் கதவு இல்லை, பாத்ரூமுக்கும் கதவு இல்லை. சரிடா, அப்புறம் கதை வச்சு அது பப்ஜின்னு சொல்லிடுவாங்கல்ல, அதுக்கானே இப்போ கதை வைக்காமல் இருக்காங்க. பிரச்சனை இல்லை, நம்ம கெள்ளி அக்காங்க நடந்துருக்காப்புல, இதையாக இருப்பா, அந்த அக்கா இருப்பா, தெரியலையே. சரி விடுங்க, யாரும் தெரியல, பார்ப்போம். அந்த மாதிரி புதுசாக லாபிலாம் அப்படி இருக்கா, உள்ளே திறந்து போகிற மாதிரி பார்ப்போம். அது மாதிரி இது கெளிய கத்திரி மாட்டாங்கப்பா, நல்ல வேலை நினச்சிட்டே தான் வந்துட்டாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பாருங்க, எப்படி இருந்துட்டு கெளிய கவலில் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாங்களாம். அதை காமிக்கிறாங்க, இப்போ தான் புரியுது எனக்கு, உள்ளே வந்து அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே போகிறாங்க, எப்படி பார்த்துக்கோங்க. அதுலாம் இதுதான் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு, மேக்ஸுப்பா மேக்ஸு. மறக்காம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஓகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம அந்த அடுத்த என்ன வீடியோ நினைச்சு பார்ப்போம். இப்போ இந்த லாபி வந்து இப்படி தான் இருக்குது, சைடில் கார் நிற்குது, ரூட் பாக்ஸ் இருக்குது, எம்ஏ டூ பி இருக்குது. அடுத்த என்ன குளோவெல்லாம் இருந்துச்சோ? ஆமாம், குளோவெல்லாம் இருந்துச்சுப்பா. மறக்காம அந்த குளோவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ போய் முதல்ல போய் கேம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், கேம் இருக்க பிளேசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வந்து எப்படின்னா, இப்போ முதல்ல வந்து எல்லா இடமும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மொதல் மேலே இப்படி இந்த புதுமை பொண்ணு விட்டாங்க பார்த்தீங்களா, அப்போ இப்படி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணாங்க. இப்போ வந்து கிளாக்டவரையும் மில்லையும் அது மாதிரி தான் ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சமாக அப்படியே பெருசு படித்து போவாங்க. ஓகேவா? அதனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மோல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் இப்போ விளையாடணும். ஓகேவா? எடுத்த உடனே ஃபுல் மேப் வரலப்பா அப்படின் சொல்லி யாரும் கடுப்பாகி டெலிட் பண்ணுற வேலை அந்த மாதிரி பண்ணியாங்க, பொறுமையாக இருங்க. ஆனால் நம்ம இதை பாருங்கள், பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி இப்படி மட்டி விட்டு தான் சூப்பராக இருக்கா. எனக்குலாம் நல்லா பிடிச்சிப்பா, நான் இந்த ஒரு பீஸில் ஒரு கேம் விளையாடுவேன், அந்த கேம் மாதிரி கரெக்டாக நல்லா நடக்குன்ருக்கு. ஆனால் அது எந்த கேம்னு பேர் தெரியல. ஓகே, அங்கே நமக்குன்னு ஒரு ஆள் இறங்கிட்டிருக்கேன், பார்ப்போம். ஐயே, என்னடா லைட்டாக குதிச்சாலே குதிச்சிட்டேன்பா, வைக்கல சரியில்லையே, அங்கே கதவில் ஓட்டிருக்கேன் நினைக்கிறேன் உங்களை இதில் சரி. அப்படியே சொல்லி இங்கிட்டு சுற்றி வந்தால் பூச்செல்லாம் நட்டு வச்சுருக்காங்க புதுசாக மேக்ஸில். இங்கே பாருங்கள் படி சூப்பராக வச்சுக்காங்களா, ரைட்டு. ஓகே, இங்கே குப்பை தொட்டிலாம் வீட்டு வெளியே இருக்குது, இத்தனால அதான் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. குப்பை தொட்டி இருக்குது, வெண்டிங் மிஷின் இருக்குது, வேறு என்னென்னு இல்லை வீட்டில் சொல்லுங்கள். ஆனால் அதில் போய் நம்ம பொருள் வாங்க முடியாது வெண்டிங் மிஷினில். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம டெய்லி நைட்டு டெய்லி காலில் அது மாதிரி வீடியோ போடுவோம். நம்ம எப்பவுமே நம்ம கேட்ச புது வீடியோ வேணால் கேளுங்க. ஒருத்தவங்க மேஜிக் வீடியோ பண்டில் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மேஜிக் பண்டில் வீடியோ பண்ணுங்க, அதுவும் கண்டிப்பாக போடுவோம். இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. நம்ம அதுக்குள்ளே மேஜிக் யூபி எல்லாமே போடுவோம். என்னடா திரிக்கிற திரிக்காத பார்த்து, அது என்ன டைனிங் டேபிள், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், சரக்கடிக்கிறதுக்கு பா இதெல்லாம் வச்சுக்காங்க, சரக்கடிச்சு வச்சுருக்காங்க. யாரோ கப்புள்ஸாக உட்காந்து யாராக இருக்கும், அந்த கெள்ளியாக்கும் வேறு யாராச்சும் ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, ஹைட்டாக நினைக்கிறேன். அவங்க ரெண்டு தான் உட்காந்து சரக்கடிச்சிருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் உள்ளே போய் பாட்டு வந்துட்டாப்புல, இவர் பேர் எனது தெரியலையே. சரி விடுங்க, பரவாயில்ல, நம்ம போய் அடுத்து இனிமையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம்னா, இங்கேக்குள்ளே போய் கீழே குச்சா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன், பெட்டிக்குள்ளே போனோம்பா, இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அங்கே ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டுருக்கா, அது யார் யார் அண்ணன் அடி இப்படி விழுது அங்கே பாரு, பசங்க கல்லில் போய் கவர் எடுக்க எப்படி இருக்கு பாருங்கள், கல்லில் அடக்கு இருக்க போய் முடியல, கொஞ்சம் ஓரமாக போய் உட்காரக்கூடாது, கல்லில் வந்து புதரில் உட்காடுறான். சரிதான், சரி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாசு. என்னடா இப்போ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் தான் சொல்லி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நம்ம இது மாதிரி நிறைய வீடியோ போடுறோம், இந்த வீடியோ குவாலிட்டி எப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லுங்கள். நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஒரு 2 GB அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இப்படி 2 GB அப்லோட் பண்ணதே கிடையாது வீடியோவை, இன்றைக்கி தான் முதல் முதல்ல 2 GB அப்லோட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் மனசாட்சியோடு கொஞ்சம் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அது மாதிரி இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இதே மாதிரி இனிமேல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹை குவாலிட்டியில் போடுவா அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ போடுறதுக்கு மொத்தம் எவ்வளோ ஒரு 48 செலவு பண்ணுவேன், 3 GB நெட் போட்டு தான் போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு வீடியோக்கு 48 செலவு பண்ண என்ன சொல்லுங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு 2 வீடியோ போகிற டாப் அப் வச்சுருந்தோம்னா 100 டைம் டாப் அப் பண்ணிடலாம். பேசாமல் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம், ஏதாச்சும் லைவ் இல்லை, நம்ம டெய்லி லைவ் போகிறோம்ல, இன்றைக்கி நைட் லைவ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகேவா? 7 மணிக்கு லைவ் போடுவேன், அப்படி 7 மணிக்கு லைவ் போட முடியல, ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், கொஞ்சம் கோச்சிக்காமல் இருங்க. ஓகேவா? நம்ம அது மாதிரி இல்லாமல் இங்கே பாருங்கள், கிளாக் டவரில் எப்படி சுற்றி கட்டியிருக்காங்க பாருங்கள், இடத்த செதுக்கிருக்காங்க. இப்போ உட்காந்து கொத்தனாரெலாம் உட்காந்து செதுக்கிருக்காங்க, சைடில் புல் வளர்க்குறதுக்கு, பக்கத்தில் போய் காடு வச்சுக்கிட்டே என்ன புல் வளர்க்குறீங்க. சரிதான், சரி பாப்பா. அது மாதிரி இங்கே வந்துட்டு இங்கே என்ன நிற்கிறேன், இனிமேல் இருக்கானா தெரியலையேப்பா. ஓ, இந்த பக்கம் ரைட்டு, புரியுது புரியுது புரியுது. இங்கே பாருங்கள் அந்த கட்டையெல்லாம் பாருங்கள், மின்னல். ஆ, நான் சொல்ல மாட்டேனே, மின்னல் பார்த்தீங்களா, அப்போலேருந்து எல்லா இடத்துலையும் மின்னல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஜோனுக்குள்ளே
அது இனிமேல் புதுசு எஃபெக்ட் அப்படி இருக்குன்னு நீங்கள் எப்பயுமே ஜோனுக்குள்ளே இருந்தால் மின்னடிச்சு ஆற மாதிரி ரைட் ரைட்டு. ஆனால் ஜோனுக்கு வெளியே அடிக்குது இல்லையா? சரி வானத்தில் அடிக்குது விடுங்க, எதுக்கு வாமா மின்னு சொல்லும் போது தான் மின்னல் அடிக்கிறேங்க. ஒருத்தன் நான் போயிட்டுருக்கேன், ஏய் வாப்பா வாப்பா அடிக்க மாட்டேன்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஏய் ஏய் என்ன லேக் ஆகுது ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ்லேயுமா? பக்க சரி பண்ணி பாசு. ஆனால் மேக்ஸில் கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் பாசு. நமக்கு அதை பற்றி கிராஃபிக்ஸ் பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்கல. இதே நீங்கள் அல்ட்ராவில் வச்சு விளையாண்டிங்கன்னா மெரட்டி விட்லாம் வைக்கோ. நம்மக்கிட்ட இருந்த இதை வச்சு உங்களுக்கு கிளாரிட்டி கொண்டு வந்திருக்கேன். இதே நீங்கள் நல்ல மொபைல்லாம் வச்சு விளாண்டுருந்தீங்கன்னா மெரட்டி விட்டு. நம்மகிட்ட எம்ராஜ் இருக்காப்பில்ல, அவரோட மொபைல் ஒன்று இருக்கும். அந்த மொபைலில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுருவோம். நம்ம ஒரு நாளைக்கு அவர்கிட்ட கூட மொபைலை வாங்கி இந்த இதை ஏற்றி விளாண்டு பார்ப்போம் ஓகேவா? அவன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஏதாச்சும் அப்டேட் வேணால் சொல்லுங்கள், அதே நம்ம போட்டு வரும். அடுத்து என்னன்னா இந்த ஃபேக்ட்ரி மேலே அங்கே போய் எப்படி இருந்தாலும் பார்ப்போம் ஓகேவா? உங்களுக்கு கண்டி ஃபேக்ட்ரி அது என்னது மில் ஃபேக்ட்ரி தான். ஆ ஃபேக்ட்ரி தான், எனக்கே கொஞ்சம் குழம்பிடுச்சு லைட்டாக இதாகிடுச்சு. ஏ சைடில் தடிக்கிறாண்டா இப்போ பாருங்க, பாம்பு போட்டு விளாடுவோம். முதல்ல முதல்ல பாம்பு போட்டு பார்ப்போம். இப்போ பாம்பு இருக்கா இருக்கா இருக்கா? ஏய் பாம்பு இருக்கா, ஏன்டா சுற்றிட்டுருக்க? ஆ எடுத்துக்கலாம்ல எடுக்கிறான்ல எடுக்கிறான்ல போட்டுட்டான்ல போட்டுட்டான்ல போட்டுட்டான்ல. அக்கா ஓடி வரப்பில் அது அக்காவா அண்ணனா? ஆ அக்கா தான்ப்பா, நான் கரெக்டாக சொல்லுவேன்டா. அக்கா பத்து 100 மீட்டர்ல தான் நாங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுவோம், அது அக்கா தான் சொல்லிட்டு. எஃப்யூ மூமெண்ட் லெட்டர் அதுக்கு சொல்லு காலில் நானும் சொல்லிக்கிட்டேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா? அது மாதிரி நம்ம அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடாமல் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா? நம்ம கண்டிப்பாக போட்டுலாம். அடுத்து ரூம்மேட்ஸ் வீடியோ நிறையா வருது, ரூம்மேட்ஸ் நிறையா நம்ம கூட போட்டிருக்காங்க. அந்த ரூம்மேட்ஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன், எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்கணும், அதுதான் ஒரு வேலை ஓகேவா? அது வாய்ஸ் கொடுத்துட்டு கண்டிப்பாக போட்டுறேன். இப்போ நான் கொஞ்சம் சின்ன ஒரு இதில் இதனால் போடல, நம்மள வாய்ஸ் பண்ண முடியல. ஏ உட்காந்து உட்காந்து எந்திக்காதப்பா, அது என்ன ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பையனா பொம்பளை பையனா? அட அது யாருன்னு வந்து மாற்றலாம் பாச்சு, ஆம்பளையா பொம்பளையா எனக்கு ஒன்றும் புரியலை. சரிதான் சரி விடுங்க, நம்ம கன்று கிடச்சிச்சு, கன்று எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கேருந்து பாருங்கள், அந்த லாஸ்ட் எண்டு பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள். அந்த இது 3D எஃபெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுசாக இருக்கும், அங்கே லாங்கில் இருக்கு இது இது பண்ணும்ல. இப்போ அப்படி கிடையாதுப்பா, பரவாயில்ல, நல்லா எஃபெக்ட்லாம் கரெக்டாக இருக்குது, டிசைன் சூப்பராக இருக்குது, கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. நான் அந்த ஃபாரின் சைடு ஒருத்தங்க வந்து ஒரு கேம் விளாடுவாங்க ஃபாரின் சைடில், அந்த கேம் ஸ்டைலில் வந்துட்டு கொண்டுட்டாங்க பரவாயில்ல. ஆனால் அதெல்லாம் ஜிபி கூட, அது நிறையா 50 GB 60 GB அந்த கேமோட சைஸையும். இந்த கேம் எத்தனை ஜிபி விடுறாங்கன்னு தெரியல, விடட்டும் ஓகே தானே? ஆனால் அந்த இது அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு. அது மாதிரி அந்த மனுஷனை மட்டும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா கொடுத்து கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிளேஸ் கொண்டுட்டாங்க, பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி மனுஷனே மாற்றணும்ல, மாற்றலன்னா எப்படி? இந்த பாருங்கள் அக்கா கூப்பிட்டே காப்பில், சரி அக்கா கூட போங்க. கிராஃபிக்ஸ் ஓகே, ஆனால் என்ன மனுஷனோட மாற்றணும்ல, உள்ளே இருக்கிற பிளேயர்ஸையும் மாற்றணும். இன்னும் இந்த கை இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளை மாதிரியே இருக்குது கிராஃபிக்ஸில் ஓகேவா? வேறு ஒன்றும் குறைச்சுட்ற மாதிரி எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் செங்கல் வச்சு நல்லா சூப்பராக அடிக்காங்க, பரவாயில்லப்பா. நம்ம ஊர் கரைய மாதிரி கையில் செங்கல் வச்சு கட்டுறாங்க, அவங்க ஃபுல்லாக மரத்தில் தானே வீடு கட்டுவாங்க, என்னடா அது அதிசயமாக இருக்குது. ஒரு வேளை நம்ம ஊர் மேஸ்திரி போய்ட்டு அப்படி அவங்க வேலைக்கு மேஸ்தி அப்படி நம்ம ஊருக்காரங்க இருந்தீங்கன்னா நம்ம பேரை போட்டுவிட்ருங்க, மிஸ்டர் ராம் கேமிங் ஜெட்டு, நல்லா பெருசாக போட்டுருங்க, பெருசாக பெருசாக போட்டுருங்க ஓகேவா? ஏ அக்கா கார் கிடச்சிச்சு அக்காவுக்கு, ஏறா 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 அக்கா போங்கக்கா, போய் கரெக்டாக எனிமீட்டு பண்ணி படுங்க போங்க. என்ன சொல்லி வாய முடியல வந்து படிக்கிறீங்க? அவன் அவனும் பைக்கில் வந்துக்கானா? ரைட்டு ஓகே. ஏ எனக்கு என்ன பாம்பு போடுற, அக்காவுக்கு போடுற பாம்பு, சரி விடுங்க போங்க. ஏ ஏ எனிமி நீ தானே அது, என்னடா ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியோ? இங்கே பாரு வெள்ளை கலரில் ஒன்று ஓடுது, கருப்பு இந்த கலரில் ஒன்று ஓடுது. இந்த கப்பலா இந்த கலர் போடு போடு, காலிலே சுட்டு சாகடிக்கிறேன். யாரா அவன் கிறுக்கு பாய்? ரைட்டு ஓகே, மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாரு. சப்ஸ்கிரைப் அது எப்படி பண்ண தெரியுமா? சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும்? அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான லைக்கை போட்டுவிட்டு லைக் பண்ணணும், அப்புறம் பெல்லைக்கான ஆள் கொடுத்துக்கணும்.